புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் 5 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளமுவதன் இணைந்திருக்கிறார். இளமுவதன், அங்கு 5 மையங்கள்ல வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கவிருக்கிறது. அங்கு வாக்கு எண்ணும் அந்த முகவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? IAS அதிகாரிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம்? அதாவது 5 மையங்களில் இருந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் பதிவான, அதாவது ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி தான் இருக்குது, அதற்காக பதிவான 800,000 வாக்குகள் வந்து 5 மையங்களில் எண்ணப்படுகின்றன. புதுச்சேரியை பொறுத்து லாஸ்பேட்டையில் 2 மையங்களும், மாகை, ஏனம், காரைக்கால் என தலா என்று 5 மையங்களும் வந்து ஒட்டுமொத்தமாக வைக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு தற்பொழுது ஏஜென்ட்கள் வர துவங்கியிருக்கிறார்கள். இதேபோல பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ள 1002 அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளும் பணிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களது அடையாள அட்டை, அதாவது தேர்தல் துறை சார்பில் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை கொண்டால்தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் அவர்கள் செல்போன்கள் தனியாக வைக்கணும். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு யாருக்கும் செல்போன் கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். இதேபோல் ஏஜென்ட்களும் வர துவங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கென தனி வழி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது வாகனங்கள் வெளியே நிறுத்தப்பட்டு அங்கிருந்து அவர் நடந்து வந்து இங்கு வந்து செல்போன் உள்ளதா அல்ல மற்ற ஏதாவது பொருட்கள் தான் என்பதை சோதனை செய்த பிறகுதான் இவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க முடியும், மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் பகுதியில் வந்து அரசு ஊழியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் ஏஜென்ட்களும் பல இடங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரை உயர் அதிகாரியிலிருந்து கடைசி மட்ட ஊழியர் வரை 800க்கும் மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த முதல் வந்து தபால் ஓட்டு எண்ணப்படுகிறது, அது 8 மணிக்கு துவங்கும். இதனைத் தொடர்ந்து முதல் சுற்று 12 தொகுதிகள் கொண்ட முதல் சுற்று எண்ணப்படும். இதனுடைய முடிவுகள் வந்து காலை வந்து 10 மணிக்கு தெரியும் என்று அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சுற்றில் வந்து 10 தொகுதிகளும், இறுதியாக மூன்றாவது சுற்றில் 8 தொகுதிகளுக்கான எண்ணிக்கை முடிவும். கிட்டத்தட்ட 1.5 மணிக்கு புதுச்சேரியின் ஒட்டுமொத்த நிலவரம் தெரிய வரும். ஆனால் அதிகாரம் தரப்பில் அதிகார பூர்வமாக தெரிவிக்கும் தகவல் வந்து மாலை 3 மணிக்கு மேல் தெரியும் என்று கூறப்பட்டிருக்கு. லாவண்யா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வாக்கு அப்படிங்கிறது, வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு பதிவாகி இருக்கிறது? இளமுமுதன், சென்ற மக்களவை தேர்தல் வாக்கு பதிவு சதவீதத்தை விட இது குறைந்திருக்கிறதா அதிகரித்திருக்கிறது பார்க்கலாமா? நிச்சயமாக வாக்குப்பதிவு சதவீதம் வந்து 79.52%, கடந்த ஆண்டை விட 0.5% வந்து குறைவாக தான் இருக்கிறது. இருப்பினும் வந்து வாக்குப்பதிவை பொறுத்தவரை புதுச்சேரிக்கு அன்றைய தினம் வந்து April 19 நடைபெற்ற வாக்குப்பதிவு மிக விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிந்து அனைத்து வாக்கு இயந்திரங்களும் வந்து இங்கு பாதுகாப்பான நிலையில் April 19 முதல் இன்று வரை, அதாவது கிட்டத்தட்ட 45 நாட்கள் அனைத்தும் வந்து பாதுகாப்பான பணியில் இருந்தது. இந்த இடத்தில் வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அதாவது உள்ளூர் போலீசார், ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் வந்து துணை ராணுவ படையில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்பொழுது வரும் ஏஜென்ட்கள் மற்றும் அரசு ஊழியர்களை கொண்டு இவை அங்கிருந்து எடுக்கப்படும், அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு வாக்கு எண்ணிக்கை டேபிள்களில் வைக்கப்பட்டு அவை எண்ணப்படும். கிட்டத்தட்ட தபால் வாக்கை தொடர்ந்து முதல் சுற்றுக்கான நிலவரம் வந்து நமக்கு வந்து காலை 10 மணிக்கெல்லாம் தெரிய வரும். லாவண்யா, அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் இணைப்பில் இறங்க இளவமுதன்.